அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் அகத்தியர்தாசன் பேசுகிறேன். ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஓம் ஜம் நமோ பிரம்மாணி பிரம்மபுத்திரி வத வத வாசா சித்திம் குரு குரு ஸ்வாகா. அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு மிக மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவை பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய துணையாக இந்த வீடியோ இருக்கும். மேஷ ராசி நண்பர்களே, நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, நீதிமான்கள். 12 ராசியிலையும் முதல் ராசி நீங்கள் வருவதனால எதுலையுமே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று பிறந்ததிலிருந்தே இருப்பீங்க. பெரும்பாலும் நீங்க கோபக்காரங்க, அநீதியை கண்டு பொங்குபவர்கள். உங்க முன்னாடி எந்த ஒரு அநீதியும் நடக்க கூடாது. அது யாருக்கு நடந்தாலும் சரி, தட்டி கேட்க பயப்படவே மாட்டீங்க. உயிரே போனாலும் உங்களுக்கு அதன் மூலமா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தட்டி கேட்காம விட மாட்டீங்க. அது மாதிரி எதிலும் எப்போதும் யாரையுமே சார்ந்திருக்க மாட்டீர்கள், யாருக்காகவும் காத்திருக்க மாட்டீர்கள். அதாவது நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா இவங்களை காக்கா பிடிச்சிக்கிட்டா வேலை கிடைச்சிருமா, அல்லது இவங்க கூட ஏதாவது வேலை செஞ்சாதான் நம்மளை பார்த்துப்பாங்க, அல்லது இந்த அரசியல்வாதி கூட ஒண்டிக்கிட்டு இருந்தால் தான் ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பார், இந்த அரசு அதிகாரிகிட்ட ஜாலரை அடித்தாதான் அந்த வேலை நடக்கும், இந்த பேங்க் அதிகாரியை எப்படியாவது கவுத்துடணும், இது மாதிரியான விஷயங்களை எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, நான் இதை செய்கிறேன், எனக்கு இதை செஞ்சு கொடுக்க முடியுமா, எனக்கு இந்த உரிமை இருக்குது, எனக்கு இந்த பேங்கில் லோன் கொடுங்க, அல்லது எனக்கு இதை கொடுக்கலாம், கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, இதை எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க. எப்பொழுதுமே நேர்மையாக இருக்க மேஷ ராசி நண்பர்கள் விரும்புவீர்கள். ஏன்னா ராசி கிரகத்திலேயே முதல் ராசி அல்லவா, அதனால் நேர்மையாக தான் இருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்துக்கு பல இன்னல்களை நீங்கள் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள், அது நல்லாவே தெரியுது. இந்த இன்னல்களிலிருந்து ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். என்னதான் நீங்கள் வீரமாக இருந்தாலும் அந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை எந்த தொழில் வேணாலும் செய்ய விடாது. அப்போ எது வேணாலும் செய்யலாம் வாழறதுக்கு அப்படின்னா இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இந்நேரம் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கௌரவம் தடுக்கிறது. அதாவது நம்ம வாழ்க்கையில் இந்த வேலை தான் செய்யணும், இதை தவிர்த்து நமக்கு கௌரவத்துக்கு பங்கம் வந்துடாதபடி எந்த ஒரு வேலையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த வேலைக்கு நமக்கு இவ்வளவு காசு கிடைச்சா போதும், அல்லது இவ்வளவு வருமானம் கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா எப்படி வேணாலும் வாழலாம்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையே வேற லெவலில் இருக்கு. ஏன்னா நீதிமான்கள் அப்படி இல்லையா, ஏன்னா பல பேர் மிகப்பெரிய இடத்துல சர்ச்சா நீங்கள் இருப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை அதற்கான படிப்பை நோக்கி, அதற்கான கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம். அப்படி இப்படி நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு பல வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டிருப்பீர்கள், பல இழப்புகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் முக்கியமான 4 கிரகங்கள் தற்போது வக்ர பயிற்சியில் பயணித்து கொண்டிருக்கிறது. வக்ர பயிற்சி அப்படின்னா நேர்நிலையில் சென்று கொண்டிருக்கும் கிரகம் திரும்பி ரிவர்ஸில் சுத்தம், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ரிவர்ஸில் சுத்தம். அப்படி தான் இந்த 4 கிரகங்களும் இப்போ வக்ர நிலையில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 4 முக்கியமான கிரகங்களான குரு, சனி, ராகு மற்றும் கேது, இந்த அமைப்பு 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கிறது. இதனால உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் எப்பொழுதும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இதுநாள் வரைக்கும் ஜென்ம ராசியில இருந்து பல இன்னல்களை கொடுத்து வந்த ராகு பகவான், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கடன், எவ்வளவு போராட்டம். ஒரு மனுஷன் நேர்மையா இருந்தா இவ்வளவு பிரச்சனை வரணுமா, ஒரு மனிதன் கௌரவத்துக்காக வாழ்ந்தா இத்தனை இன்னல்களை அனுபவிக்கணுமா, பேசாம எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற அளவுக்கு மேஷராசி நண்பர்கள் இப்போ நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. அல்லது என்னதான் நீங்கள் ஒரு பெரிய நல்ல வேலையில் இருந்தாலும், அல்லது பெரிய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தாலும், சினிமா துறை அல்லது அரசு துறை, அரசியல் துறை, எந்த துறையில் இருந்தாலும், அல்லது வெளிநாட்டிலே நீங்கள் போய் நல்ல சம்பளத்துக்கு இருந்தாலும் சரியான நிம்மதி உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா எப்படாப்பா இந்த வேலையை விட்டு வேற வேலையை நம்ம தேடலாம்ங்கிற மனநிலையில் தான் இருப்பீங்க. ஏன்னா பணம் மட்டுமே ஒருத்தவங்களுக்கு நிம்மதி கொடுத்துடாது, நிம்மதியான வாழ்க்கை தான் நம்மளை எப்பொழுதுமே நல்லா வாழ வைக்கும். அது மாதிரியான சூழ்நிலையில் மேஷராசி நண்பர்கள் தற்போது இருக்கீங்க. இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருந்தார், இப்போ 12 வீட்டுக்கு மாறியிருக்கார். அதனால மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்பில் அவர் கொடுக்க போகிறார். கஷ்டங்கள் விலகப் போகிறது. மங்களகரமான கிரகமான குரு பகவானின் ராசிக்கு ராகு செல்கிறார்.
இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டம். கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஏதோ மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது மாதிரி இருக்கும் அப்படி நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இந்த ராகு பெயர்ச்சியானது உங்களுக்கு மிகவும் அட்டகாசமாக இருக்க போகிறது. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். தனஸ்தானம்னா என்னங்க? பணம். அப்ப இந்த பணஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதனால வேலி போட்டு தடுத்துக்கிட்டு இருந்ததுல இந்த பணம் உங்க கைக்கே வராம தடுத்து கொண்டிருந்தது பல தடைகள். எதிரிகளாக இருக்கலாம், துரோகிகளாக இருக்கலாம், அல்லது சூழ்நிலையாக இருக்கலாம். இப்படி தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த பணம் இனிமே எப்படி ஏறி உடைச்சுக்கிட்டு பாஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அப்படி கொட்ட போகிறது உங்கள் மீது இந்த பணம். நீங்க கடன் எங்கேயாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் உடனே வசூலாயிடும். இந்த நிலைமை நவம்பர் மாசம் வரைக்கும் நடக்கும். இந்த நிலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக அற்புதமான வகரநிலை. இந்த காலகட்டத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். ஏன்னா தனியா தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு கணவனுடைய அருமை தெரிஞ்சிருக்கும். இந்த காலகட்டத்தில் அவர் இல்லாம பக்கத்துல பல இன்னல்களை அனுபவித்திருப்பீர்கள். அது மாதிரி மனைவியுடைய அருமை தெரிந்திருக்கும். எத்தனை கஷ்டங்கள், எப்படிதான் அந்த பிரச்சனையை சரி செய்தாலோ, எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க உங்களுக்காக, எப்படி நீங்க பெரிய மனசு வந்தது. ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கணும், உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், உங்களுக்கு டீ வச்சு கொடுக்கணும், உங்களுக்கு ட்ரெஸ் துவைச்சு கொடுக்கணும், பாத்திரம் விளக்கி தரணும், குளிக்கிறதுக்கான துண்டு, என்னென்னமோ செய்யறாங்க. எப்படி இவங்களை பிரிஞ்சோம் அப்படிங்கிற மன வருத்தம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த பிரிந்த உறவுகள் இந்த காலகட்டத்தில் சேரும். மேஷராசி நண்பர்களே, நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி, பிரிந்த உறவுகள் பல இன்னல்களை அனுபவித்த பிறகு தற்போது சேரப்போகிறது. அதனால கண்டிப்பா சந்தோஷப்படுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏதாவது அவர்கள் மீதான மன கஷ்டம் உங்க மனசுல இருந்ததுன்னா கொஞ்சம் விலக்கி வைங்க, நல்லதை நினைத்து பாருங்கள். உங்க கூட அது கணவனோ மனைவியோ உங்க கூட இருக்கும்போது உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நேர்மையா இருந்த காலம் ஒரு காலமா இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன், இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஏன்னா அனுபவிச்சுட்டாங்க, உங்களுக்கு துரோகம் செய்த கணவனோ மனைவியோ அனுபவித்திருப்பார்கள். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா இனிமே அந்த துரோகத்தை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அவ்வளவு இன்னல்களை, அவர்கள் கஷ்டங்களை, அவமானங்களை சந்தித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கணவன் மனைவியா, இப்படி ஒரு தம்பதியினரா அப்படின்னு இனிமே வாழ்ந்து காட்டுவாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அப்ப இந்த மூன்று கிரகங்களும் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா குடும்பத்துல. ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய வேலையில வேணாலும் இருக்கலாம், எந்த உலகத்துக்கு வேணாலும் போயிருக்கலாம், ஆனா குடும்பம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளியில் சாதிக்கவே முடியும். உண்மைதானே? அப்போ இந்த குடும்பத்தில் இந்த நான்கு கிரகங்களும் பல நன்மைகளை கொடுக்க போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசிக்கு செல்லும் ராகுவால் மிகப்பெரிய பலன்களையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த ராகுவும் கேதுவும் எப்பொழுதுமே பின்னோக்கி தான் சொல்லுவாங்க. எல்லா கிரகங்களும் முன்னோக்கி செல்லும், எப்பொழுதுமே பின்னோக்கி தான் சொல்லுவாங்க. அது ஏன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எல்லா கிரகங்களும் அவரவர்களுக்கான பலன்களை கொடுத்து கொண்டே போகும்போது எங்கேயாவது விடுபட்டிருக்கா, அதாவது நல்லதோ கெட்டதோ யாராவது விடுபட்டிருக்கிறார்களா, எந்த ஜாதகக்காரர்களாவது கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்களா, நேர்மையாக வாழ்ந்து கஷ்டங்களை அனுபவிக்கிறார்களா, அல்லது நேர்மையாக வாழாமல் அடுத்தவர்களுக்கு துரோகம் கெடுதல் செய்து கொண்டிருக்கிறார்களா, இப்படி ரிவேஷில் அவர்கள் பார்த்து கொண்டு வருவார்கள். இந்த ராகுவும் கேதுவும் அவர்கள் பின்னோக்கி வர்றதுனால தான் மனிதர்கள் வாழ்வில் முன்னோக்கி செல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எத்தனை கிரகங்கள் உங்களை கவனிக்காம போனாலும் இந்த ராகு கிரகம் மறுபடியும் பின்னோக்கி வந்து பார்ப்பாங்க. அப்ப நீங்கள் நேர்மையாக இருந்து, நேர்மையாக கஷ்டப்பட்டு, உண்மையாக உழைச்சி உங்களுக்கான பலன் கிடைக்காம மீளார் துயரில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இவர்கள் பார்த்துவிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்களே சனி பகவான், குரு பகவான், இவர்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. வாங்க, இவங்கெல்லாம் நீங்கள் விட்டு போயிட்டீங்க, இவர்கள் நேர்மையாக இருந்து உண்மையாக இருந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களையும் கவனியுங்கள் என்று அவர்களை திருப்பி அழைப்பார்கள். அப்போதான் அவர்களும் வக்ர பெயர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தற்போது அதாவது ராகு கேது, சனி பகவான், குரு பகவான் இவர்களும் தற்போது வக்ர பெயர்ச்சியில் உங்களை காண வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த நான்கு கிரகங்களும் வந்திருப்பது உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கையை கொடுப்பதற்காகவே. அதனால நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ராகுங்கிறவரு முன்ஜென்ம கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை கொடுப்பார். அது மாதிரி கேதும் பார்த்து பார்த்து, நீ என்ன பண்ணிருக்க, நல்லது செஞ்சியா, ஆ சரி உனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது, நீ கெட்டது செஞ்சியா, நீ இதெல்லாம் அனுபவிப்ப, உனக்கு நஷ்டம் உண்டாகும், நீ நேர்மையா இருக்கியா வாடிக்கையாளர்களுக்கோ அல்லது ஓனர்களுக்கோ அல்லது வீட்டிலேயோ அல்லது கணவன் அல்லது மனைவி, நேர்மையா இருக்கியா,
சரி, முயற்சி பண்ணு செல்வத்தருத்துக. அவரவர்களின் கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை இந்த நான்கு பேருமே கொடுப்பார்கள். அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க வந்து நினைக்கலாம், நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும், எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும், எவ்வளவுதான் தான தர்மங்களை செய்தாலும், அந்த கடவுளுக்கு கண் இல்லையா? இவ்வளவு கஷ்டத்தில் விடுறீங்களே, நாங்க நேர்மையா இருந்து நல்லது செஞ்சு கஷ்டப்பட்டு என்ன புண்ணியம்? வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, மரியாதை இல்லை, அரசியல் பிரச்சனை, அரசு அதிகாரிகள் பிரச்சனை, உறவினர்கள்ட்ட பிரச்சனை. இப்படி கஷ்டத்தில் இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்ற கிரகங்கள் இவைகள். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் எப்படின்னு பாக்குறீங்களா? எம்எல்ஏவா இருந்த ஒருத்தர் திடீர்னு முதலமைச்சர் ஆயிடுவார். அது மாதிரி கம்பெனியில கணக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அக்கௌண்டன்ஸ், பார்த்தா திடீர்னு முதலாளி ஆயிடுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பார் ஒருத்தர், பார்த்தா திடீர்னு டைரக்டர். மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருப்பார், பார்த்தா இன்ஜினியர். இப்படி திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த நான்கு பேருக்கும் இருக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் பயங்கர கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, பல இன்னல்களை சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மேஷராசி நண்பர்கள், கண்டிப்பா உங்களை பத்தின புரிதல் உங்களுக்கு இருக்கணும். உங்களை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையை வெறுத்திருப்பீங்க, என்னடா வாழ்க்கை அப்படின்னு. அதுல ஒரு பெரிய மாற்றம் வரணும், அதாவது உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். அதாவது உண்மை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்படி உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னன்னா, உங்களுக்குள்ளார இருக்கிற பவரை, திறமைய, வலிமையை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்படி மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை வெல்றதுக்கு உலகத்துல யாருமே இல்லை. உங்கள்ட்ட இருக்கிற குறைகளை நீங்க முதல்ல கண்டுபிடிச்சு அதை நீக்கணும். குறைகள் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஒருத்தவங்கள்ட்ட பேசறதுக்கு தைரியம் இல்லையா? ஒரு வாடிக்கையாளர்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி விளக்கமா உங்களால சொல்ல முடியலையா? அல்லது புதுமைகளை புகுத்த முடியலையா? அரசியல்ல சாதனைகளை புரிய முடியலையா? ஏன் நமக்கு பேச்சு, ஏன் நம்மளால புரிஞ்சிக்க முடியல அரசியல, அல்லது ஏன் வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியல? நம்மகிட்ட இருக்கிற மைனஸ் என்ன? நம்மளையே எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க. உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்யுங்கள். உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்யுங்கள். அமைதியா இருங்க. எந்த விஷயத்திலையும் எந்த இடத்திலையும் அமைதியா இருந்து சாதிக்கிறது அந்த சாதனைக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கும். எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க தோல்வியுற்றீங்களோ அந்த விஷயத்தை மீண்டும் எடுங்கள். தோல்வி அடைஞ்ச விஷயத்தை கண்டுபிடித்து அமைதியாக போராடுங்கள். அமைதி அதை விட ஒரு பெரிய ஆயுதம் இல்லவே இல்லை. எவ்வளவு அமைதியா இருக்கணுங்க அப்படின்னு கேட்டா, உங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினார்களோ, உங்களை எந்த அளவுக்கு நஷ்டப்படுத்தினார்களோ, உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ, அவர்களை கண்டுபிடிக்கும் வரையும் நீங்கள் அமைதியாக இருங்கள். அதற்கு பிறகு அவர்களை ஒதுக்கி வையுங்கள். உங்க வாழ்க்கையில தூரமா தள்ளி வைங்க. கண்டிப்பா ஒரு நாள் அவர்கள் உங்கள் காலடியில் இருப்பார்கள். ஏன்னா அமைதியா இருங்கன்னு சொன்னா அமைதியாவே இருந்துடக்கூடாது. அந்த அமைதியும் ஒரு நேரத்துல பேராபத்தாக முடிந்துவிடும் உங்க வாழ்க்கையில. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருங்க. உங்களை நீங்களே புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. உங்கள்ட்ட இருக்கிற வலிமை என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. உங்கள்ட்ட இருக்கிற தனி சிறப்பு என்ன? மேஷராசி நண்பர்களுக்கிட்ட இருக்கிற தனி சிறப்பு என்ன கண்டுபிடிங்க. நீதி, நேர்மை இதெல்லாம் தவறாம நீங்க உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே கஷ்டப்படுவீங்க, பாடுபடுவீங்க. அப்ப அது சார்ந்த வேலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில சாதிக்கவே முடியாது. முதல்ல உங்களை நீங்க நம்பிக்கை வைக்கணும் உங்க மேல. எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியா சிந்தித்து செயல்படுங்க. ஆழமா யோசிங்க. வலுவான காரணங்களை கண்டுபிடிங்க. நம்ம ஏன் இதை செய்யணும், நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சோம்னா என்ன நடக்கும், இதை செய்யலனா என்ன நடக்கும். உங்களை நீங்களே கண்டுபிடித்து வலுவாக சிந்தித்து ஆழமாக யோசித்து விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்கன்னா இது போன்ற குழப்பங்கள், இது போன்ற பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில முடிந்து மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்ப தானாவே உங்களுக்கு அந்த கௌரவம் உங்களை தேடி வரும். உங்களது துரோகிகள், உங்களது எதிரிகள் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு தவியா தவிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவன் சாப்பிடாமலும் தூங்காமலும் உங்களே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது கேப்பு கிடைக்குமா விளையாடலாம், எங்கேயாவது கேப்பு கிடைக்குமா அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த துரோகிகளுக்கான சரியான பதிலடியை நீங்கள் கொடுத்து விடலாம். உங்க வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் அப்போது. மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால்
நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். புரியுதா நண்பர்களே? உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல. உங்கள் வாழ்க்கை முழுவதும் நேர்மையாக இருப்பீங்கள. எப்பொழுதுமே நேர்மையா இருங்க. அதுதான் உங்களுடைய நாடி உயிர். மேஷ ராசி நண்பர்களுடைய உயிர் அப்படின்னா உங்க உடம்புல இல்ல, நேர்மையில தான் இருக்கு. அந்த நேர்மையை எப்பொழுதுமே நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள். அப்ப நம்ம நேர்மையா இருந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு விடாமுயற்சியோடு செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும். இந்த குழப்பங்களை சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யுங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நாம தான். இதை யார் கொடுக்கிறார் அப்படின்னா ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான் இவர்கள் தான் உங்களை பிரச்சனைக்குள்ளாக்குகிறார்கள். அப்ப நேர்மையா இருக்கணும், கஷ்டப்படணும். இந்த பரிகாரங்களையும் நம்ம அப்பப்ப செஞ்சுக்கணும். ராகுவின் அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கிறதுக்கு துர்க்கை அம்மன், கருமாரி அம்மன், காளி அம்மன் இந்த தெய்வங்களை வழிபடலாம். அப்ப ஞாயிறு மாலை ராகு காலத்தில் பரிபூரணமாக கிடைக்கும் ராகு திசையில் கோடீஸ்வர யோகம் தேடி வர ராகு காலத்தில் துர்க்கை அம்மனையும் கருமாரி அம்மனையும் காளி அம்மனையும் வணங்குங்கள். தொடர்ந்து 27 பஞ்சமிகள் இவர்களுக்கு பஞ்சதீபம் எண்ணெய் விளக்கேற்றி பச்சரிசி மாவால் கோலமிட்டு அர்ச்சனை செய்யுங்கள். தொடர்ந்து 27 பஞ்சமிகள். அது மாதிரி மாலை வேளையில சிவன் சன்னதியில சிகப்பு திரி கொண்டு, அதாவது மன்னர்களில் 9 பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி 9 தீபத்தை ஏற்றி மனமுருகி வழிபடுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு வந்து சுவாமி அறையில் மட்டுமல்லாமல் நடு முற்றம், அதாவது வீட்டின் நடுவுலையும் சமையல் அறையிலையும் துளசி மாடம் இருந்ததுன்னா அங்கேயும் இந்த தீபங்களை ஏற்றி வையுங்கள். அதாவது பஞ்சதீப எண்ணெயை சேர்த்து ஏற்றி வையுங்கள். இந்த பஞ்சதீப எண்ணெய் தற்போது மிகவும் பிரபலம். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஆனால் இந்த 5 எண்ணையும் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில ஏற்படும். இது என்னென்ன எண்ணெய்ன்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்ப எண்ணெய், நெய். இந்த எண்ணெயால நீங்க விளக்கேற்றினீங்கன்னா உங்கள் குடும்பம் வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலும், குடும்பம் பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும் மிக கண்டிப்பா செல்வ செழிப்பின் உச்சத்திற்கே வரும். இது சாஸ்திரங்கள் சொல்கிறது, உறுதியா சொல்லுதுங்க. முயற்சி பண்ணி பாருங்க. செல்வ செழிப்பையும் குபேரனாக்கும் யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வழிபாடு. அதாவது துர்க்கை அம்மனையும் கருமாரி அம்மனையும் காளி அம்மனையும் 27 பஞ்சமிகள் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி 9 தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா வரும். அந்த 27 பஞ்சமிகள் முடியறதுக்குள்ளாவே மாற்றத்தை நீங்கள் சந்தித்து விடுவீர்கள். கண்டிப்பா இதை செய்யுங்க. பஞ்சதீப எண்ணெய் உங்களுக்கு அருகில ஒரிஜினலா கிடைக்கல, தரமானதா கிடைக்கல, பியூர் எண்ணெயை பயன்படுத்த முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்க தரமான எண்ணெய்களை சேர்த்து உங்களுக்கு கொடுக்கறாங்க. அதாவது சாமிக்கு பயந்து தரமான எண்ணெயை கொடுக்கறாங்க. நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஏன்னா கடையில் வாங்குற எண்ணெய் இந்த அளவுக்கு தரமானதா இருக்காது. உங்களுக்கே தெரியும் இந்த எண்ணெய்கள்லாம் எவ்வளவு விலை விற்குது, ஆனால் இவ்வளவு விலை கம்மியாக எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த எண்ணெயை பார்த்தாலே எப்படி எரியுது அப்படின்னு பார்க்கும்போதே எண்ணெயினுடைய தரத்தை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். அதனால இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. அது மாதிரி கும்பகோணம் அருகே உள்ள நாகேஸ்வரம் கோவிலுக்கு ராகு பரிகாரம் செய்யுங்க. அது மாதிரி வாயுஸ்தலமான காலகஸ்தியில் ராகுவுக்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகிறது. கேதுவினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அங்க போனா குறையும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும், வெற்றி மீது வெற்றிகள் உங்களை தேடி வரும். மேஷராசி நண்பர்களே, இந்த பரிகாரங்களை கண்டிப்பா செய்யுங்க. அது மாதிரி உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு தைரியத்தை வரவழையுங்கள். நீங்க கண்டிப்பா எப்பொழுதுமே தைரியம் தான், தைரியமா தான் இருப்பீங்க. தைரியத்திற்கும் உறுதிப்பாட்டிற்கும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. யாராவது இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா உங்களை தான் கை காட்டுவாங்க. அதுதான் மேஷராசி. அப்ப நீங்க மனதில் உள்ளதை பேசவோ செயல்படுத்தவோ யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட மாட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க. அது இங்க சில பிரச்சனைகளை உருவாக்கும். இப்ப என்ன வேணாலும் நினைச்சு நீங்க செய்வீங்க, யாருக்காகவும் பயப்பட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நினைத்ததை டக்குன்னு செய்யறது கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டியது அவசியம். எதுக்குமே படபடன்னு நிற்க கூடாது. இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. படபடன்னு நிக்காம யோசிங்க. சில அவசரப்பட்ட விஷயத்தாலதான், அவசரத்தாலதான் இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும். வேலையில பிரச்சனை, உங்கள் துறையில பிரச்சனை, உங்கள் தொழில பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அவசரப்பட்டதுக்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அது மாதிரி சில பேருக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமா இல்லாம விட்டுருப்பீங்க, புகழுக்கு மயங்கியிருப்பீங்க. மனிதர்களாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த புகழில் மயக்கம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். நீங்க நினைச்சிருப்பீங்க நேர்மைக்கு கிடைச்ச புகழ் அப்படின்னு. ஆனா அது உண்மைதான். ஆனால் அதற்கு பின்னாடி சில உள்ளடி வேலைபாடுகள் நடந்திருக்கும்.
நீங்கள் எதுலேயுமே பொருத்தி பாருங்கள். உங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு வேலையில் அல்லது அரசியல், சினிமா, வியாபாரம், கன்ஸ்ட்ரக்ஷன், வக்கீல் துறை, இப்படி அனைத்து துறைகளிலும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். நீங்கள் செய்கிற வேலையில் உங்களை புகழ்ந்தே பல பேர் வேலை வாங்கியிருப்பாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. உங்களை யாராவது புகழ்ந்தாங்க அப்படின்னா எதற்காக புகழ்கிறார்கள் என்பதை நோண்டி நுங்கெடுங்கள். தப்பே இல்லை. உடனே சந்தோஷப்படாதீங்க. இவர்கள் புகழ்வது உண்மையா பொய்யா அதை மட்டும் நீங்கள் தேட வேண்டியது கட்டாயம். அப்போ எந்த ஒரு பயணமே இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் புகழ்கிறாங்க அப்படின்னா அந்த புகழ்ச்சி தாராளமாக ஏற்றுக்குங்க. அவர்களுக்கு முன்னாலவே சந்தோஷப்படுங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இந்த காலகட்டத்தில் புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். கவலைப்படாதீங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் வீடு கட்டும் முயற்சிகளில் இறங்குவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிலவும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆவதுனால தொழிலில் இருந்த முடக்க நிலை மாறி அசுர வளர்ச்சி அடையும். சில பேருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் கிடைக்கிறது. வேலையில் இதுநாள் வரை இருந்த தடைகள் நீங்கி பதவி உயர்வு உங்களை தேடி வரும். தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். அதில் லாபத்தை அதிகமாக அடைவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்னுண்யமும் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். மேஷராசி நண்பர்களை பொறுத்தவரை குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். சேர்ந்து இருப்பவர்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அப்ப நிதானமாக இருங்கள். குழப்பங்களை தவிருங்கள். சந்தேகப்படாதீங்க. நேருக்கு நேரா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. மேஷராசி அப்படின்னா தெளிவா நேருக்கு நேரா பேசுவாங்கப்பா. இந்த வார்த்தையை எப்பொழுதுமே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நேருக்கு நேராக பேசுவது உங்கள் புகழையும் பெயரையும் உயர்த்தும். கணவன் மனைவியிடையே சில பிரிவுகளை உண்டாக்க வாய்ப்பு இருக்கிறது. கூடுமான வரை பொறுமையோடு பிரச்சனைகளை சந்தியுங்கள். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லும் போது நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் சந்தோஷமாக இருந்த காலகட்டத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் செய்த உதவிகளையும் கடமைகளையும் போராட்டங்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள். தானா அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துவிடும். அது மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு சிறு உடல் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவரிடம் காண்பித்து தீர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். பண ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது பேங்க்ல வந்து நீங்க கேட்ட பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு, ஆனா நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இங்க முக்கியம். ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். உங்களுக்கு வேலை கொடுக்க தயாராக இருக்கிறது கம்பெனி, அதற்கு நீங்கள் தகுதியானவர்தான். ஆனால் நீங்கள் வேலை போய் கேட்க வேண்டும். வெளிநாட்டில் பணத்தை அள்ளலாம். வெளிநாடு உங்களுக்காக காத்திருக்கிறது. வெளிநாடும் வெளிநாட்டு பணமும். ஆனால் அதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. மணப்பெண்ணோ மணமகனோ காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி மிகவும் முக்கியம். மேஷராசி நண்பர்களே, மேஷராசி நண்பர்கள் எப்பொழுதுமே முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. முயற்சியை கைவிடாமல் விடாமுயற்சியுடன் செயல்பட்டீங்கன்னா மாற்றமும் ஏற்றமும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. அது மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மகான்களின் ஜீவ சமாதியை தரிசியுங்கள். மேஷராசி நண்பர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் சிறந்தது. முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். கண்டிப்பா போயிட்டு வாங்க திருச்செந்தூருக்கு. மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அது மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள் அழகர் மலைக்கு சென்று கள்ளழகரை தரிசித்து வாருங்கள். திடீர் திடீர் மாற்றங்கள், சந்தோஷங்கள் நிகழ்த்தும். கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் பாதையில் உள்ள சிக்கல் தலத்துக்கு சென்று சிங்கார வேலனை தரிசித்து வழிபட்டால் நலன்கள் யாவும் கைகூடும். அதனால இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா செய்யுங்க மேஷராசி நண்பர்களே. குரு பகவான் மேஷராசியில வக்ரம் அடைந்திருக்கிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ர நிலையில இருப்பார். அப்ப உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் திருப்பு முனையையும் குரு பகவான் ஏற்படுத்துவார். நவக்கிரகங்களில் சுபக்கிரகமான குரு பகவான் நல்லது செய்யறதுக்காகவே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. அது மாதிரி மேஷராசியில் உள்ள ராகு குரு கூட்டணி தற்போது பிரிய போகிறது. அப்ப ராகுவும் குருவும் பிரிய போகிறார்கள் என்றால் கடந்த 6 மாத காலமாக குரு ராகு கூட்டணியால பலவித பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள். இனி நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அடைய போகிறீர்கள். உங்களை பிடிக்கவே முடியாது, அவ்வளவு ஒரு சந்தோஷம். நினைச்சு பாருங்க. திடீர் அதிர்ஷ்டத்தால் வாழ்வின் உச்சத்திற்கே செல்ல போகிறீர்கள். குரு உங்கள் ராசியில் பயணம் செய்கிறார். அதனால புது முயற்சிகள் கைகூடும். முயற்சி பண்ணுங்க. இதை தான் சொல்றோம், முயற்சி பண்ணுங்க. தொட்டது துளங்கும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் இருந்த சூழ்நிலை மாறும். கடந்த காலங்களில் வருமானம் தடைபட்டிருக்கலாம். கடுமையான வீண் செலவுகள், வீண் விரயம் ஏற்பட்டு கடும் மன கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களில் வலுவடைய போகிறது. அதனால 5ஆம் பாவத்தை கோச்சார குரு பார்த்தால்
பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது உயர் பதவி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் கைமேல் பலன். புது யுத்திகளை பயன்படுத்தி உங்க தொழில புது விஷயத்தை புகுத்தினீங்க அப்படின்னா மாபெரும் வெற்றி கிடைக்கும். ஆண் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும். எல்லா கனவுகளும் எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். அதுபோல ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறதுனால கூட்டு தொழில் சிறப்பாக நடைபெறும். வெளிநாட்டு பயணம், அது மாதிரி தடைப்பட்ட திருமணம், இதெல்லாம் சிறப்பா உங்களுக்கு அமையும். ஜென்ம ராசிக்குள் குரு வருவதால் சிலருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும். கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனிங்க. வேலை பளு அதிகமாகறதுனால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, இதெல்லாம் கவனிச்சுங்க. ஏன்னா நல்லது நடந்தாலும் அந்த சந்தோஷத்திலே நம்மளால சாப்பிட முடியாம தூங்க முடியாம கடுமையா உழைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்ம உடம்புக்கு சில பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் மேஷராசி நண்பர்களே. அது மாதிரி லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். ராகு கேது நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார்கள், குரு பகவான் நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார். தற்போது சனி பகவானும் லாபஸ்தானத்தை பிடித்திருக்கிறார். அப்ப நிறைய லாபங்கள் நீங்கள் அடைய போகிறீர்கள். குரு பகவானும் உங்கள் ராசியில் பயணம் செய்ய போகிறார். ராகு கேதுவும் இப்போது சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறார்கள். அசையும் அசையா சொத்துக்கள் மூலம் அமோக லாபம் கிடைக்கும். எது பண்ணாலும் உங்களுக்கு லாபம் தான். எந்த வியாபாரம், தொழில், அது மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம், கடன்களை எல்லாம் அடைத்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்பு இருக்கிறது மேஷராசி நண்பர்களே. விடாமுயற்சியில் ஈடுபடுங்கள். வெளிநாடு யோகம் உங்களை தேடி வருகிறது. தொழில வியாபாரத்துல வெளிநாட்டுல நீங்க செய்யற அரசியல் அரசு துறையில பிரச்சனைகள் இருந்தா முடிவுக்கு வந்துடும். ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும். இந்த காலகட்டத்துல மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்க போகிறது. சமூகத்தில் புதிய கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும். திடீர்னு கௌரவ பதவிகள் தேடி வரும். ஏன்னா அந்த சனி பெயர்ச்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா நீங்க பயப்படாதீங்க. கும்பராசியில் வக்ர கதிகள் சஞ்சரிக்கும் சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மைகளை கொடுத்து வந்தாரோ அவர்களுக்கு சில பாதிப்புகளை கொடுப்பார். யாருக்கெல்லாம் பாதிப்புகளை கஷ்டங்களை கொடுத்து வந்தாரோ அவர்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுப்பார். இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்க போகிறார், உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அப்ப இந்த 4 கிரகங்களும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள். கண்டிப்பா திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்க போது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. நீங்க மிரட்ட போறீங்க. எதிரிகள் எல்லாம் உங்க முன்னாடி வரத்துக்கே பயப்படணும். துரோகிகள் உங்களை அழுத்தணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு பிரச்சனை செய்யற துறையில, தொழில வியாபாரத்துல, வேலையில, இப்படி இவர்களுடைய பாதிப்பே உங்களை பெருமளவுக்கு அழுத்தி கொண்டிருக்கும். அவங்க மட்டும் குறுக்க வந்துட்டாங்கன்னா இந்த எதிரிகளுக்கு சொல்ற, துரோகிகளுக்கு சொல்ற. மேஷராசிக்காரர்களின் முன்பாக நீங்க மட்டும் அவங்க குறுக்க போயிடாதீங்க சார், சின்ன பின்னமா ஆயிடுவீங்க. எச்சரிக்கையா சூதானமா இருந்துக்குங்க. இப்ப அவங்க எல்லாம் வேற மாதிரி புரிந்து கொண்டார்கள். துரோகிகளை கண்டுபிடித்து விட்டார்கள், பிரித்து கொண்டார்கள். துரோகிகளை பிரித்து எடுத்து விட்டார்கள் தனியா. அதனால மேஷராசி நண்பர்களே, இந்த 4 ராசியும் உங்கள் பக்கம் இருக்கிறது. மேஷத்தில் பிறந்த நீங்கள் சிங்கம் போல இருப்பீர்கள் எப்பொழுதுமே. இப்ப கொஞ்சம் சோர்வாயிருக்கலாம், அதான் திரும்பி வந்துட்டீங்கல்ல. உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் இடம், குழந்தைகளை பற்றி சொல்ற இடம் 5ஆம் இடம், அது சிம்ம ராசிக்கு உரியது. அதற்கு அதிபதி சூரியன். எனவே உங்களை விட உங்கள் பிள்ளைகள் புத்தி கூர்மையாகவும் செல்வ வளம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு உகந்தவை மலைதலங்கள். அதிலும் முருகனருளும் மலைதலங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். நம்ம முன்பே சொன்னது மாதிரி திருச்செந்தூர், திருத்தணி, பழனி, இந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று வாருங்கள். சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அது மாதிரி மேஷராசி நண்பர்களுக்கு பழனி திருத்தலம் மிகச் சிறந்ததாக இருக்கும். தனித்தன்மை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் அற்புத தலம் பழனி. எப்போதும் உங்கள் உள்ளத்தில் பழனி முருகனை நிறுத்துங்கள், வழிபட்டு கொண்டேருங்கள். பழனி முருகா, எழுந்தாலும் உறங்கினாலும் வேலை செய்தாலும் களைப்பாக இருந்தாலும் முருகனை மனசுல நிலை நிறுத்துங்கள் மேஷராசி நண்பர்களே. அது மாதிரி தினந்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, அருகம்புல், வாழைப்பழம் இது போன்ற உணவை கொடுங்கள். பசுமாட்டை பார்க்குற இடமெல்லாம் போய் தொட்டு கும்பிடுங்க. ஏன்னா பசுமாடு அப்படிங்கிறது லட்சுமிகரமானது. குரு பகவானின் நிலை ஏதாவது சரியான கிரக அமைப்புகள் இல்லைன்னா வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பசுமாட்டிற்கு உணவு கொடுப்பது. அது மாதிரி தொழில் தடை, வேலை முயற்சி வெற்றி பெற வியாழக்கிழமைகள் தோறும் காலை முதல் இரவு வரை உணவு ஏதும் உண்ணாமல் குரு பகவானுக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் குரு பகவானின் அருள் கிடைத்து உங்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். நீங்க தொழில நஷ்டப்பட்டுட்டீங்க, கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு, முன்னேற்றமே கிடைக்கல, பணத்தை பார்க்க முடியல, தொழில் முடங்கி போய்விட்டது அப்படின்னா வியாழக்கிழமை
குரு பகவானுக்கு மிகவும் உகந்த நாள். அன்னைக்கு விரதம் இருங்க. அது மாதிரி புத்திர பாக்கியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா பால் தயிர் கோமியம் சாணம் கலந்த பஞ்சகாவிய விளக்கை உங்கள் வீட்டில் ஏற்றி வையுங்கள். உத்தர பாக்கியம் இல்லாதோர் 6 தேய்பிறை அஷ்டமிகளில் பஞ்சகாவிய விளக்கை ஏற்றி வைத்து காலபைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் அந்த நல்ல செய்தி உங்கள் காதுகளில் கேட்கும். குழந்தை சத்தம் கண்டிப்பா கேட்கும். 6 தேய்பிறை பஞ்ச அஷ்டமிகளில் இந்த விளக்கை ஏற்றி வையுங்கள். இந்த பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னா பசும்பால் தயிர் நெய் கோமியம் சாணம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குங்க. இதையெல்லாம் சேர்ந்து செய்யப்பட்டதான் இந்த பஞ்சகாவிய விளக்கு. உங்களுக்கு விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த பஞ்சகாவிய விளக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே மகாலட்சுமி வந்தது போலத்தான் அர்த்தம். அதனால சிறிய பித்தளையில தட்டின் மேல் இந்த விளக்கை வைத்துவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி திரியும் போட்டு ஏற்றுங்கள். விளக்கு திரி சிறிது நேரம் எரியும். அந்த சமயம் அந்த விளக்கும் கூடவே சேர்ந்து தீபிடித்து எரிய ஆரம்பிக்கும். அந்த விளக்கு முழுவதும் எரியும் போது ஒரு விதமான புகை, அதாவது பூஜைக்கு பயன்படுத்துறோம்ல வீட்டுல ஹோமம் வளர்ப்பாங்கள அந்த வாசனை வரும். அந்த புகையை கொண்டு வீடு முழுவதும் காட்டுங்க. வீட்டில் இருக்கும் பீடை விலகும். கெட்ட சக்திகள் வீட்டை விட்டு ஓடிவிடும். மகாலட்சுமி அம்சம் வீட்டில் நிறைவாக அமரும். இந்த பஞ்சகாவிய விளக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க. இப்பெல்லாம் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இதை முயற்சி பண்ணி பாருங்க. இந்த பஞ்சகாவிய விளக்க ஏத்தி வச்சீங்கன்னா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சுபிட்சத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கும். ஒரு துளி சந்தேகம் கூட நீங்க பட வேண்டாம். இந்த பரிகாரம் முடியறதுக்குள்ளாவே கை மேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்யும் நாட்கள்ல அசைவம் சாப்பிடாதீங்க, முட்டை சாப்பிடாதீங்க. அது மாதிரி கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, நமக்கு நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய காரணங்கள் நம்ம வீட்டுல இருக்கிற துர்சக்திகள். அப்ப பச்சை கற்பூரத்தின் வாசனையாலும் அதன் மகிமையாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை கெட்ட சக்திகளை நம்ம துரத்தி அடிக்கலாம். எதிர்மறை ஆற்றலை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம். அப்ப அந்த பச்சை கற்பூரத்துக்கு நல்ல பவர் இருக்கிறது அதெல்லாம் துரத்துறதுக்கு. அது மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கும். உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இந்த பஞ்சகாவிய விளக்கும் பச்சை கற்பூரமும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தரமானதா கிடைக்கணுங்கிறது முக்கியம். அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க. குட் பேபி வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிறந்த முறையில தயாரிச்சு உண்மையா தரமான பொருளை கொடுக்குறாங்க. கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்க வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்தியுங்கள். மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். அது மாதிரி மேஷராசி நண்பர்கள் உதவிகள் செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்க உதவிகள் செய்றீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவானின் நன்மதிப்பை அருளை நீங்கள் பெற்றிடலாம். பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கலாம். சனி பகவான் மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்னதானம் செய்வது புண்ணியம். அதிலும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யறது அப்படிங்கிறது பெரிய புண்ணியம். வசதி படைத்த பணக்காரர்கள் அந்த காலத்துல 1000 பேருக்கு அன்னதானம் செய்வாங்க. ஆனா ஏழை என்ன செய்வான்? அந்த ஏழையும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பச்சரிசி மாவால் கோலம் போடுறது. அந்த மாவை 1000 எறும்புகள் சாப்பிட்டாலே அந்த 1000 பேருக்கு புண்ணியம் செய்யற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இந்த முறையை நம்ம வழக்கமா செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இது போல ஒரு பரிகாரம் வேற எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் ஏழைகளாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்றோம். கண்டிப்பா இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிடைக்கல, பச்சரிசி மாவு கிடைக்கல அப்படின்னா அக்கம் பக்கத்துல இல்ல உங்களால வேலை பழுவால செய்ய முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. பச்சரிசி கோலமாவை இவங்க புதுமையா செஞ்சு தராங்க. ஏன்னா 9 வகையான பூஜை பொருட்களை பயன்படுத்தி, அதாவது சந்தனம் ஜவ்வாது இப்படி 9 வகையான பூஜை பொருட்களை பயன்படுத்தி பச்சரிசி கோலமாவை தயாரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே அப்படி பண்ணீங்க. இந்த பச்சரிசி கோலமாவுக்கு மிகப்பெரிய பலன் இருக்கிறது. இதையெல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை அடையணும். அதனால மேஷராசி நண்பர்களே, வாழ்க்கையில இந்த 4 கிரகங்களின் அமைப்பை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். கண்டிப்பா மேஷராசி நண்பர்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும். எத்தனை பேர் தோத்தாலும் அவர்கள் மேஷராசி நண்பர்களாக இருக்கவே கூடாது. தோல்வியை கண்டாலும் வெற்றியில் பதிவு செய்ய வேண்டும் என்று விருப்பத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.